வணக்கம். டுடே 30/10/2020. உலகின் தென்பகுதியிலே ராமநாதபுரத்தில் பசும்பொன் பகுதியிலே மலர்ந்த மனம் வீசிய தேசியமும் தெய்வீகமும் அன்பும் அறிவும் அவருடைய சிவக்கொள்கையாக, தேசிய தெய்வீகம் இவை இரண்டும் உயிர்கொள்கையாக பசும்பொன் முத்துராமலிங்கம் மலர்ந்த தினமும் அவர் நம்மை விட்டு மறைந்த தினமும் இன்றே அவருடைய ஒரு வீரமில்லாத விவேக கோழைத்தனம், விவேகமில்லாத வீர முரட்டுத்தனம் என்றெல்லாம் முழங்கிய அரசியல் கூட அவர் ஆன்மீகத்தை கலக்க மாட்டார். இரண்டு பெரிய மகான்கள் நாம் குறிப்பிடும்பொழுது ஏகாதிபத்திய கப்பலுக்கு எதிராக எதிர்கப்பல் விட்ட தன்னுடைய மகனுடைய உடல்நிலையும் பார்க்காது அவர் பணியாற்றிய வாவுசியும், அவர் ஒரு தமிழ் தொண்டர், திருக்குறள் உரை எழுதிய மகான். அடுத்ததாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும், வட இந்தியாவை பொறுத்தவர்களை பாலகங்காதர திலகரும், எந்த ஒரு மேடைக்கும் ஆதரவு இல்லாமல் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்காத பாவலர்கள் என்று சொல்வது போல, அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ அமைச்சர் பெருமக்களாகவோ தன்னந்தனியாகவே அவர் தன்னலமற்ற சேவையால் இந்த தரணியை தக்க வைத்து கொண்ட ஒரு மாபெரும் மனிதரா, மகானா, வீர விவேகானந்தரின் வழித்தோன்றலா என்றெல்லாம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு உலகத்தின் பெரும்பகுதியே ஆங்கிலம் ஆளுகிறது. உலகாலும் அம்மொழியை எங்கள் தமிழ்நாட்டு சிங்கம் முத்துராமலிங்கம் 3 மணி நேரம் உரையாற்றினார் என்றெல்லாம் கூறுவார்கள். விவேகானந்தருடைய சிந்தனையை 3 மணி நேரம் எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல், மேடை பேச்சு இல்லாமல் திடீரென்று எப்படி பேசுகிறார் என்றெல்லாம் வியந்தார். ஓடுகின்ற தண்ணீரில்தான் ஆன்மீகம், மனமும் மனிதனுடைய மாண்பும் வீசும் என்று சொல்வார். 100 ஏழை ஒரு பணக்காரனை உருவாக்குகிறான், 1 பணக்காரன் 1000 ஏழையை உருவாக்குகிறானே, அஞ்சுவதும் அடிபணுவதும் பரம்பரை என்று, பரம்பரைக்கு மட்டும்தான் என்று சொல்லி அவருடைய விவேகத்தை நாம் வாழ்க்கையின் அடிச்சோடாக பயணிப்போம். நன்றி. தேவருடைய பசும்பொன் தேவருடைய பணி சிறக்க